பிரான்சிஸ் அதாவது முதல்ல ராகுல் காந்தி பிராமணர்னு சொல்லி பூணூல் காட்டினது அவர் காமிக்கணும் ஷோ முடிகிறதுக்கு முன்னாடி. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ராகுல் காந்தி எங்கேயுமே அப்படி சொல்லலை, அது ஃபேக் நியூஸ்னு பல இடத்துல நம்மளே டீபங் பண்ணியாச்சு. ஒன்று ரெண்டாவது விஷயம், இந்த ஃபேக் நியூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக் நியூஸில் பிஹெச்டி ரன் பண்ணுறவங்க தான் பாரதிய ஜனதா. ஆக்சுவலாக 2014லேருந்து ஃபேஸ்புக்கில் இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். 2014 தேர்தலுக்கு முன்பதாக ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆயிடுச்சு, பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. குஜராத் மாடல், இதை மாதிரி உங்களுக்கு இந்தியா வேணும்னா நீங்கள் மோடிக்கு ஓட்டலிங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வைரலாக போச்சு அந்த ஃபோட்டோ. அதையும் வந்து இந்தியா இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்தியா எப்படி ஆகணும்னா எப்படி ஆகணும், இந்த பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பார்க்கும்போது அது வெளிநாட்டில் உள்ள ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது நமக்கு வெளியே தெரிய வந்துச்சு. இதுக்கு பிறகு இன்னொன்று வந்து அமித் மால்வியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து பிஜேபியினுடைய ஐடி செல்லின் இன்சார்ஜ். 2019 எக்ஸ் வலைதளம், அதாவது முன்பதாக ட்விட்டராக அழைக்கப்பட்ட அந்த எக்ஸ் வலைதளம் ஒரு பாலிசி சேஞ்ச் கொண்டு வருது. அந்த பாலிசி சேஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஃபேக் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ ஏதாவது ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஆயிருந்ததுன்னா நாங்கள் அதை ஃபேக் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி சேஞ்ச் கொண்டு வராங்க. அந்த பாலிசி அடிப்படையில் இந்தியாவில் முதல் முறையாக ஃப்ளாக் பண்ணப்பட்டது அமித் மால்வியானுடைய ட்விட்டர். 2020 டிசம்பரில் முதல்ல அவருடைய ட்வீட்டை வந்து அவங்க ஃபால்ஸ்லி அப்படி ஃபால்ஸ் கிளைம் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பிரதமரனுடைய ஸ்பீச்சுக்கு த ஹிந்து ஃபேக்ட் செக் போட்டு எரரனியஸ் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஃபேக்ட் செக் கொடுக்குறாங்க. த ஹிந்து போட்ட ஃபேக்ட் செக், அதுவும் கவர்மெண்ட் டேட்டாவை வச்சு பிரதமருடைய ஸ்பீச்சை கம்பேர் பண்ணி ஒரு ஃபேக்ட் செக் டேட்டா கொடுக்குறாங்க. ஒரு அமித் மால்வியானுடைய ட்வீட் எடுத்து பேச போனோம்னா ஒரு 16 ட்வீட் இருக்குது. நான் 16 பேசலை, ஒரு 5 ட்வீட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒன்றாவது விஷயம், அமித் மால்வியா வந்து சிஏஏக்கு எதிரான போராட்டங்கள் நடக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சத்தம் போட்டாங்க, பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டார் டிசம்பர் 28, 2019. அதுக்கு பிறகு அதை ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்னது காஷிப் சாப் சிந்தாபாத், அதாவது ஏஐஎம்எம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருடைய பெயரை சொல்லி சிந்தாபாத்னாங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிந்துஸுக்கு அகெயின்ஸ்டா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக வந்து கோஷம் போட்டார்கள் நாங்க. இது நடந்தது டிசம்பர் 16, 2019. அதுக்கு பிறகு அதை ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கோஷம் போட்டதை இவர் இந்துக்களுக்கு எதிராக சொல்லி மாத்தி சொன்னார். அப்புறம் அதே சிஏக்கு எதிரான அந்த போராட்டத்தில் ஜேர்னலிஸ்ட் அர்ஃபா கானும் அப்படிங்கிறவங்க ஜனவரி 26, 2020 பேசும்போது உங்களுடைய நீங்க மத விஷயங்களை பத்தி பேசக்கூடாது, மதத்தை நீங்க இது பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு சொன்னதை அப்படியே டைவர்ட் பண்ணி இவங்க வந்து நீங்க நான் முஸ்லிம்ஸுக்கு ஆதரவா இருக்க மாதிரி பிரிட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டார். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா, அதுக்கு பிறகு 15 நவம்பர் 2017 ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவருடைய சகோதரியோடும் சொந்தக்காரர்களோடும் நிற்கிற போட்டோ எடுத்து, ஒரு பெண்ணோடு நிற்கக்கூடிய போட்டோ எடுத்து போட்டு, சகோதரியும் அவருடைய சொந்தக்கார பெண்ணோடு நிற்கக்கூடிய போட்டோ எடுத்து போட்டு ரொம்ப கேவலமான வார்த்தைகளால் ஒரு இது போட்டார். அப்புறம் அந்த போட்டோவை டிலீட் பண்ண வேண்டிய நிலைக்கு உட்படுத்தப்பட்டார். 2017 நடந்தது. அப்புறம் 27 நவம்பர் 2018 மன்மோகன் சிங் வந்து எனக்கு மத்திய பிரதேச அரசாங்கத்தோடும் சத்தீஸ்கர் அரசாங்கத்தோடும் நல்ல உறவு இருந்தது, அதாவது வி ஹேட் அ வெரி குட் கம்யூனிகேஷன் சொன்னதை எக்ஸ் வலைதளம் அவரை ஃபிளாக் பண்ணதை டொனால்ட் ட்ரம்பையும் தான் ஃபிளாக் பண்ணிச்சு, ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இன் தட் இதுன்னு கூட சொல்லி மாறுதட்டிக்கிட்டார். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, பொய் செய்திகளை பரப்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இவங்க வந்து இவ்வளவு நாட்கள் ஆரம்பத்துலேருந்து இவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இதில் எந்த இடத்துலையாவது ஒரு தடவையாவது அமித் மால்வியாவுக்கு மீது ஒரு கண்டனங்களோ இல்லை ஒரு அரெஸ்டோ செய்யப்பட்டதா? கிடையாது. ரெண்டாவது நான் வரேன். அப்புறம் ஆர்எஸ்எஸ் வந்து ரிசர்வேஷனுக்கு எதிரான போட்டது ஃபேக் நியூஸா இல்லையா? ஹைதராபாத்ல தெலுங்கானா காங்கிரஸ் ஹேண்ட் போட்டது அமித்ஷா போட்டு தவறா காங்கிரஸ் எல்லாம் போடல, போட்டுக்க போட்டுருக்கேன். அந்த வீடியோ அதுக்கு தான் தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் அதுக்கான பதில் சொல்லிட்டாரு, உங்களுடைய இன்டிமேஷனுக்கு எல்லாம் பயப்பட மாட்டோம் சொல்லிட்டாரு. காங்கிரஸ் ஹேண்ட்ல போட்டுருக்காங்க. சரி, இப்ப என்ன பண்ணுவோம்? இப்ப என்ன பண்ணுவோம்? பொய் செய்தி யாரு பரப்புறதாக இருந்தாலும் அவர் என்ன கேக்குறாரு, இவ்வளவு குற்றச்சாட்டு பதில் சொல்றேன். நீங்க தான் அதே தவறான பண்ணீங்கன்னு நான் கேக்குறேன். இல்ல அது
பொய் செய்தியை யார் பரப்பினாலும் அது தவறு, அதற்கு மீது கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இவ்வளவு தூரம் பேசிருக்கீங்கல்ல அமித் மால்வியா மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் நான் வச்சேன்ல, எத்தனைக்கு மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்குன்றத சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு எங்ககிட்ட வாங்கன்றேன். அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் வந்து ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்டாவே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசினாங்க இல்லையா. மன்மோகன் வித்யா ஜனவரி 2017 அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பப்ளிசிட்டி சீஃப் ஜாயின்ட் ஜெனரல் செக்ரட்டரி, அவர் சொல்றாரு, ரிசர்வேஷன் ஷுட் எண்ட், continuance will promote sectarianism, அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தொடர்ந்து ஆதரிப்பதாக போய் மாறிவிடும் சொல்லி ஜனவரி 2017 மன்மோகன் வித்யா பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகு கே என் கோவிந்தாச்சாரியா 2016 இன்டர்வியூ வயருக்கு கொடுக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு புதிய கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணணும், இப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் வெஸ்டர்ன் பிலாசபிஸ்னால இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு, அதனால புதிய கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணணும். 2016 இந்த வயருக்கு கொடுத்த ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லி முடிச்சிடற பேட்டியில சொல்றாரு. அதுக்கு பிறகு எம்ஜி வைத்யா 2015 தி ஹிந்துக்கு கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்றாருனா, எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்கப்பட்டதற்கான ரிசர்வேஷன் அபாலிஷ் பண்ணப்படணும் அப்படினு சொல்லி 2015 தி ஹிந்துக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்றாரு. மோகன் பகவத்தே, ஓகே, மோகன் பகவத்தே 2015 இந்த மக்களவை தேர்தல்ல பொய் செய்திகளையோ பொய் வீடியோக்களையோ பரப்புவதில் யார் ரொம்ப இருக்கிறாங்க, பாஜக காங்கிரஸ்? 2014 இருந்து ஸ்டாட்டிஸ்டா வலைத்தளத்துடைய ஒரு சர்வேயே இருக்கு. இந்தியா உலகத்திலேயே ஃபேக் இன்ஃபர்மேஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. இவங்க உத்தரப்பிரதேச தேர்தலில் கிட்டத்தட்ட 200,000 பேர் ரெக்ரூட் பண்ணாங்க சார். வெறுமனே உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் 200,000 பேரை இந்த சைபர் ஒர்க்கர்ஸாக ரெக்ரூட் பண்ணாங்க. நீங்கள் அதனால அமித் மால்வியானுடைய ஒரு ட்விட்டர் ஹேண்டில் போதும் யார் அதிகமான ஃபேக் இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கான்றத ப்ரூவ் பண்ணுறது. சார், இங்கே வந்து சிஏ 2019 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த போது யூஎனோட ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, இந்த சிஏ சட்டம் வந்து ஃபண்டமெண்டலி டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி, அதுக்கு பிறகு யூஎஸ் ரிப்போர்ட் அண்ட் யூஎஸ்சிஐஆர்எஃப் அதாவது கமிஷன் ஆஃப் இன்டர் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிற ஒரு யூஎஸ் அமைப்பு ஒரு சர்வே ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மோடிக்கு கீழ் அட்டாக்ஸ் அகெயின்ஸ்ட் முஸ்லீம்ஸ் அண்ட் தலித்ஸ் ஹவ் க்ரோன் ஷார்ப்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, இது எல்லாமே நான் இருக்கக்கூடிய பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை நான் கோட் பண்ணுறேன். அதனால் இந்தியாவில் கடந்த 10 வருடமாக யார் அதிகமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், மாட்டுக்கறி கொண்டு போனதற்கு யார் அடித்து கொல்லப்பட்டார், கொரோனா நேரங்களில் இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள், எப்படியெல்லாம் யார் குற்றவாளிகள் அது தீர்ப்பு சொன்னாங்களா? இன்க்ரீஸ் ஆயிருக்கு யூஎன்ஓட இது சொல்லுது. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். நான் இன்னைக்கு கூடிய நம்முடைய டிபேட் பாயிண்ட்டுக்கு வரேன். ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது அழிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதுல நம்ம யாருக்குமே மாற்றிக்கிட்டு கிடையாது. 2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, சிஎன்ஏ இன்சைடர் அப்படிங்கிறது எல்லாரும் பார்க்க வேண்டிய கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி. அது இந்தியாவில் எப்படி ஒரு ஃபேக் நியூஸ் இண்டஸ்ட்ரியே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அந்த ஃபேக் நியூஸ் இண்டஸ்ட்ரியில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறது பாரதிய ஜனதா. தொடர்ந்து நான் சொன்னது மாதிரி பல ப்ரூஃப்ஸை நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சேன். தொடர்ந்து இப்படி அவதூறுகளை பரப்புவதும், மக்களிடத்தில் செய்திகளையும் பொய் செய்திகளையும் கொண்டு சேர்த்து எப்படியெல்லாம் ஓட்டுக்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கிறாங்க. 2004 ஜூன் 4 தேதி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஓகே.